சார்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை தள்ளி வைக்க ஹைகோர்ட் உத்தரவு. 113 மோட்டார் வாகன ஆய்வாளர் பணிக்கு ஜூலை 19 நடக்க உள்ள நேர்முக தேர்வை தள்ளி வைக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சிக்கு ஹைகோர்ட் உத்தரவு ஜூலை 11. தமிழகத்தில் 113 மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பணிக்கு விண்ணப்பங்களை வரவேற்று 2018 பிப்ரவரி 1 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டது. இந்த பணிக்கான எழுத்துத் தேர்வில் 1328 பேர் கலந்து கொண்ட நிலையில் 33 பேரை மட்டும் நேர்முக தேர்வுக்கு அழைத்துள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் எழுத்துத் தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களின் சான்றிதழ்களை சரிபார்த்து தகுதியானவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் 226 பேரை ஜூலை 19 நேர்முக தேர்வுக்கு அழைத்து அறிவிப்பு வெளியிட்டது. இவர்களில் சிலர் உரிய தகுதியை பெறவில்லை என கூறி விண்ணப்பதாரர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் சுந்தர் தேர்வு நடைமுறைகளில் சில குறைபாடுகள் இருப்பதாக கருதுவதால் இந்த தேர்வு நடைமுறைகளில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என தெரிவித்து ஜூலை 19 நடைபெற இருந்த நேர்முக தேர்வை தள்ளி வைக்க வேண்டும். எழுத்து தேர்வில் பங்கேற்ற அனைவரின் முடிவுகளையும் தேர்வாணையம் வெளியிட வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணிக்கு நேர்முக தேர்வு நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 19 தள்ளி வைத்தார். அன்று வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற உள்ளது. இதை போன்ற டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.